ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லாராஸ் உலகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேர் சிரம். ஹேர் சிரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நிறைய டைப் ஆஃப், நிறைய கம்பெனிஸில், நிறைய மாடல்ஸில் ஹேர் சிரம் கிடைக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பை பிடிக்கும், செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இந்த இதில் காமிக்க போகிறது என்னென்னா, லாரியல் பாரிஸ் ஹேர் சிரம். இது நான் யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைச்சதுனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது மினிமம் ப்ரைஸ். லாரியல்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லாரியல் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குன்றதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆக்சுவலி இதனுடைய குவான்டிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. யூஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே இது நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஹேர் சிரம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி சிலருக்கு ஹேர் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சில பேருக்கு எப்படி இருக்கும்னா ஸ்மூத்னிங்காகவே இருக்கும். ஆக்சுவலாக அவங்க ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கலாம், இல்லை ரியலாகவே அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஹேர் ஸ்மூத்தாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர்ஸ் எல்லாமே வந்து ஹேர் சிரம் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் சிரமை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து கேர்லி ஹேர் அப்படி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா அவங்களோட ஹேரே வந்து கேர்லாக இருக்கு, ஷைன் லுக் கொடுக்கும், இந்த பெட்டராக ஒரு ஃபீல் தெரியும். பட் ஆனால் அது வந்து கேர்லி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு ஷைன் லுக் கொடுக்கறதுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மை கொடுக்கும், ஹேருக்கு ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் இந்த ஹேர் சிரம். ஆனால் இது கர்லியாக அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ அதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்மூத்னிங், ஒரு ஒன் டைம் ஒரு ஸ்மூத்னிங் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா. ஒரு சின்ன ஒரு ஸ்மூத்னிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? நார்மலாக இந்த ஹேர் ரஃப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த சிரம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த சிரம் யூஸ் பண்ணணும். இந்த டெய்லி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் ஹேரை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேரில் மட்டுமே அப்ளை பண்ணணும், இந்த ஸ்கேல்பில் படக்கூடாது. இந்த ஸ்கேல்பில் பட்டுச்சு அப்படின்னா முடி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இந்த ஹேரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த ஹேர் அப்படி இப்படி இந்த ஹேரில் மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும், டூ டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது ஹேர், இப்போ நம்ம போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக தான் யூஸ் பண்ணணும் இதை. நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் சிரமும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து அந்த இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஆயில் வந்து நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் தலை குளிச்சுட்டு நீங்கள் டெய்லி எப்போவும் போல் இந்த சிரம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? இல்லை நீங்கள் டெய்லி ஆயில் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹேர் இதுவாகும் அப்படின்னா இந்த சிரம் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ண முடியல எனக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குளித்தப்போ தலை குளிக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும், ஓகேவா? உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து தலைக்கு குளிச்சா தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்கள் ஹேரை டெய்லி நீங்கள் சும்மா காலையில் நீங்கள் தலை வரும்போது ஒரு 2-3 drops, ஆக்சுவலாக 2-3 drops சொல்லுவாங்கன்றது ஹேரை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து லைட்டாக போட்டால் போதும் அப்படின்னு நினச்சி போடுறவங்களுக்கு 2-3 drops, ஹேர் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும், ஹேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால. வாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், எப்படி இருக்குது லுக் பார்க்கலாம். ஓகேங்களா? இதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆயிலியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருந்தால் நிறைய பேருக்கு தலையில் பெயின் பிடிக்கும் அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது, ஓகேங்களா?
ஸ்கேல்பில் மட்டும் படக்கூடாது, ஓகேங்களா? ஸ்கேல்பில் படாமல் நீங்கள் ஹேரில் மட்டும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி, ஓகேங்களா? அந்த மீது மீனப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் லுக் கொடுக்குது, ஒரு கிளாஸியாக ரிச் லுக் கொடுக்குது இல்லையா? உங்களை அதை பார்க்க முடியுதுங்களா? ஓகே, ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்ல ரொம்ப நேரத்துக்கு இந்த ஷைன் லுக் இருக்கும், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்ற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டே கூட நீங்கள் இந்த ரிச் லுக்கோட தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.